வணக்கம் நேயர்களே, இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய நாள் மார்ச் 1, 2022 பிளவ தமிழ் வருடம் மாசி மாதம் 17 ஸ்ரீ மகா சிவராத்திரி நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி கரிநாளும் இன்றைக்கி இருக்குங்க. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமங்க. மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் 2 மினிட்ஸ் ராசி பலன் பார்ப்போம். மேஷம் ராசி, மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமைதியான, நன்மைகளான, நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை தெளிவான ஒரு இணக்கமான சூழ்நிலை கிடைக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எண்ணிய காரியங்கள் எண்ணிபடி நடப்பதற்கு சில போட்டி சவால்களை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செய்யப்போகும் காரியங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணி அதில் வெற்றி பெறுவீர்கள். கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களை பேசும் பொழுது கவனமான வார்த்தைகளை பேசுங்கள். மனது சஞ்சலப்படும்படி சில நிகழ்வுகள் நடக்கலாம், கவனம் தேவை. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களின் மதிநுட்பமான செயல்பாடுகளை ஆராய்ந்து செய்யுங்கள், ஏனெனில் சில தடை தாமதங்கள் வர வாய்ப்பிருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களை நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வார்த்தைகளில் இனிமேல் சேர்த்துக்கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனது வேவரிங்காக, அதாவது சஞ்சலப்படும்படி ஒரு அமைப்புகள் உருவாகலாம். எதையும் நேர்கோட்டு ஒழுங்கான கட்டமைப்புடன் செய்யும் பொழுது வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரித்து அதை எதிர்கொள்வது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செயற்கரிய செயல்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் தேவையில்லாத குழப்பங்களும், தெளிவில்லாத சிந்தனைகளும், கொஞ்சம் பய உணர்வும் வருகிறது. மெடிடேஷன் மற்றும் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்கள். கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனது தெளிவு பிறக்கும், எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்வீர்கள். அதனுடைய கர்ம வினைகள், கர்ம பலன்கள் என்பது உங்களுக்கு குட் நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை ராசிமலை நிகழ்ச்சி சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். நன்றி.